நல்லவைகள் நடந்து கொண்டிருக்கிறது, உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். நிச்சயம் உணர்வுகள் நமக்குண்டு, நமக்கு இல்லை என்றாலும் பார்ப்பதற்கு இருப்பது போலிருக்கும். என் கணவரிடம் சமீபத்தில் சொன்னேன், உணர்வுகள் ஒருபோதும் நம்மை விட்டு போகாது, ஆனால் அவைகளை நாம் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள முடியும் என்ற உண்மையை நான் அறிந்திராவிட்டால் என்ன ஆயிருக்குமோ தெரியாது. இந்த நாளில் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் முக்கிய காரியங்களில் இதுவும் ஒன்று. ஏனென்றால் என் வாழ்வில் அநேக ஆண்டுகள் என் உணர்வுகளை ஜெயிக்க போராடி இருக்கிறேன். ஓ, நான் கோபப்பட்டிருக்க கூடாது, நான் பொறுமையாக இருக்க விரும்பியதில்லை. யாரும் என்னை குற்றப்படுத்தக்கூடாது, மோசமாக நடக்க நான் விரும்ப மாட்டேன், துக்கப்படவும் விரும்ப மாட்டேன். ஆனால் இதை பார்க்கும்போது நான் எவ்வளவுதான் கடிந்து கொண்டாலும் ஜெபித்தாலும் இந்த எதிர்மறையான உணர்வுகள் இனி வெளிவரக்கூடாது என்று எவ்வளவுதான் தேவனை விசுவாசித்தாலும் அவ்வுணர்வுகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. கடைசியாக தேவ வசனத்தில் கலாத்தியர் 5 ஒரு ரகசியத்தை அறிந்து கொண்டேன். சுயக்கட்டுப்பாடு என்ற கனியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சுய கட்டுப்பாடு உண்மையில் 2 தீமோத்தேயு 1:7 பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார், தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பயமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். விரிவாக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமையின் ஆவி, அன்பின் ஆவி, அமைதியான நிதானமான மனது, சுய கட்டுப்பாட்டின் ஆவி. ஆகையால் தேவன் ஒரு ஆவியை தந்திருக்கிறார் அல்லது கனியை, சுய கட்டுப்பாட்டின் கனி நமக்குள் இருக்கிறது. அநேகர் தங்கள் வாழ்வின் மிகுதியான நேரத்தை தங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதற்கு பதிலாக பிறரை கட்டுப்படுத்துவதில் செலவழிக்கிறார்கள். அல்லேலூயா. உண்மையில் அந்த வல்லமையின் அன்பு மற்றும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி அல்லது சுய கட்டுப்பாடு மக்களை முழுவதும் மேற்கொள்ள முயற்சிக்கும் பிசாசுக்கு விரோதமாக உள்ள வல்லமை. அன்பு பிறர் மேல் கொள்ளும் அன்பு. கட்டுப்பாடு என்பது உங்கள் மேல் கட்டுப்பாடு. ஆனால் வேதனையான விஷயம், மக்கள் தங்களையே நேசித்துக் கொள்கிறார்கள், பிறரை கட்டுப்படுத்தி வல்லமையை தவறாக உபயோகிக்கிறார்கள். நாம் எல்லாவற்றையும் குழப்பிக்கொள்கிறோம். பயத்தின் ஆவியினால் அல்ல, வல்லமையின் அன்பின் தெளிந்த புத்தியுள்ள சுய கட்டுப்பாட்டின் ஆவி. எல்லோரும் சொல்லுங்கள், எனக்கு சுய கட்டுப்பாடு இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்தவர்களானால் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் என்னால் என்னையே கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் உங்களை உங்களால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் விரும்பினால், முயற்சி எடுக்க தயாராயிருந்தால் இந்த கனி வளர்ந்து பெருக ஆரம்பிக்கும். அத்துடன் சுய கட்டுப்பாடு உங்களின் பெரிய நண்பனாகி விடுவான். நம் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் சரியான விதத்தில் காப்பது சுய கட்டுப்பாடுதான். கலாத்தியர் 5 ஆவியின் கனிகளின் வரிசையை படித்தால் அன்பில் தொடங்கப்பட்டு அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், தாழ்மை, உண்மைத்தன்மை, சுய கட்டுப்பாடு. சிலவற்றை விட்டுவிட்டேன், அதை நான் சொல்கிறேன். அன்பே பிரதானம், சுய கட்டுப்பாடு கடைசியில்தான். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு அன்புதான் பிரதானம், அன்பில் இருந்துதான் மற்றவைகள் வெளிப்படுகின்றன என்று காண்பித்தார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, ஆனால் சுய கட்டுப்பாடு கடைசியில் தான் வருகிறது. இது புத்தகத்தின் முற்றுப்புள்ளி போல். சுய கட்டுப்பாடு இல்லை என்றால் மற்ற எதுவும் கிரியை செய்யாது. ஒரு பக்கம் அன்பு இல்லாமலும் மற்றொரு பக்கம் சுய கட்டுப்பாடு இல்லாமல் எதுவும் நடக்காது. சுய கட்டுப்பாடு இல்லாமல் எனக்கு எப்படி சமாதானம் இருக்க முடியும்? சுய கட்டுப்பாடு இன்றி உண்மையாக எப்படி இருக்க முடியும்? சுய கட்டுப்பாடு இல்லையானால் எப்படி நான் தாழ்மைப்பட முடியும்? எனவே நாம் சுய கட்டுப்பாட்டை சிந்தித்து தேவன் நம்மில் எதை எதிர்பார்க்கிறார் எனவும் உணர வேண்டும். நமக்குள் இதை வைத்து நம்மை உபயோகப்படுத்த அவர் எதிர்பார்க்கிறார். என்னை விட்டு போகாத இந்த கெட்ட உணர்வுகளை நான் வைத்து கொள்ள விரும்பாததை உணரத் தொடங்கிய போது தேவனே அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள நான் விரும்புகிறேன். வேறு விதமாக சொல்லப்போனால், நான் கோபப்பட்டால், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. திடீரென்று கோபம் கொண்டால் என்னால் தடுக்க முடியாது. ஆனால் கோபம் வந்தாலும் சுய கட்டுப்பாட்டை கொண்டு தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் தடுக்க முடியுமே. கோபத்தை மூடி மறைத்து என்னிடம் இல்லை என்று சொல்ல தேவையில்லை. ஆனால் யாரிடம் கோபப்படுகிறோம் என்பதை அறிய வேண்டும். நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் மனிதர்கள் நமக்கு சத்ரு அல்ல. யாரிடமாவது கோபம் கொண்டால் அந்த மனுஷனுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற பிசாசிடம்தான் கோபப்பட வேண்டும். பிசாசை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? நன்மையினால் பிசாசை ஜெயிக்க வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்கிறது. உங்கள் சத்துருக்களை ஆசீர்வதியுங்கள். யாராவது உங்களை தவறாக நடத்தினால் கோபப்படுகிறீர்கள்.
இந்த நேரத்தில் சரியாக விளங்கிக் கொண்டு சொல்ல வேண்டும். இங்கே கோபப்படுவதில் அர்த்தமில்லை. ஏனென்றால் நம்முடைய உண்மையான சத்ரு அவர்களல்ல, பிசாசு என் சத்ரு. எனவே பிசாசை எப்படி நான் ஜெயிப்பது? என் சத்ருவை நான் ஆசீர்வதிக்கின்றேன். சிலர் இதை விளங்கிக் கொள்வதில்லை. ஆகையால் இதை நான் மீண்டும் சொல்கிறேன். உண்மையில் இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். ரோமர் 12:21 ஒரு ஆவிக்குரிய ரகசியம். நீ தீமையை நன்மையினால் வெல்லுவாய். இதை அறிந்தவர்களாய் கேட்பதோடு நின்று விடாமல் தங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்துடன் இருந்தால் உங்கள் வாழ்வில் மிக பெரிய 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 வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள். ஏனென்றால் உங்களை மற்றவர்கள் புண்படுத்தும்படியே பிசாசு செய்கிறான். அதனால் அவர்களை வெறுக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையே அழிந்துவிடும் நிலைக்கு வந்துவிடும். இது எப்போது நடக்கும் என்று உங்களுக்கே தெரியாது. கடந்த வாரத்தில் நான் என்னுடைய ஊழியத்தை முடித்து களைத்து போய் வீடு திரும்பினேன். அந்த வாரம் முழுவதும் சரியான வேலை. அதற்கு முன் 2 வாரமும் மும்முரமாக இருந்தேன். இதற்கிடையில் எனக்கு வந்த ஒரு கடிதத்தை திறந்து படித்தேன். அதில் ஏதேதோ எழுதியிருந்தது. அது என்னை புண்படுத்தியது. நான் சோர்ந்து போனேன். இதை கேட்க நான் விரும்பவில்லை. எனவே அடுத்த 3 நாள் தொடர்ந்து அந்த நபருக்காக ஜெபித்தேன். அப்படித்தான் நான் பிசாசை ஜெயிக்க முடியும். ஏதாவது நல்லதை சொல்லி உன்னையே நீ திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நீ எவ்வளவு நல்லவன் என்று மற்றவர்களுக்கு நீ சொன்னாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளப் போவது இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இதிலிருந்து நல்ல காரியம் வெளிப்படப் போகிறது. நீ கோபப்படும் போது, நீ இடரல் அடையும் போது, நீ புண்பட்டு வேதனை அடையும் போது உன்னையே நீ கட்டுப்படுத்த முடியும். கோபத்தை நீ அடக்கிக் கொள்ளாதே. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கோபம் உன்னை மேற்கொள்ள விடாதே. மாறாக அதை கட்டுப்படுத்தி ஆள்வதற்கு தெரிந்து கொள். சுய கட்டுப்பாட்டின் கனியை உபயோகித்து சொல். நான் காயப்பட்டிருக்கின்றேன். இது உண்மை. நான் அதை உணர்கிறேன். ஆனால் அது என்னை கட்டுப்படுத்த விடமாட்டேன். என் வாழ்க்கையை உணர்வு அழித்து விடமாட்டேன். இன்று யாருக்காவது இது ஒரு வெளிப்படுத்தலாக இருக்கிறதா? ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் அநேகர் உணர்ச்சிகளால் சீரழிகின்றீர்கள். அவைகளை மேற்கொள்ள இதுவே சரியான நேரம். உங்களில் அநேகர் முழுமையான மாற்றம் அடைய சரியான இடமும் இதுவே. உங்களில் சிலர் தொட்டால் சினிங்கியாய் புண்பட்ட மனதுடன் அநேக நேரங்களில் எப்பொழுதும் இருக்கின்றீர்கள். அம்மாதிரி இருப்பதை உடனே நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் உணர்றபடி என்னால் உதவ முடியல. இல்லை, நீங்களும் உங்கள் உணர்வுகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று, உங்களை புண்படுத்தியவர்களுக்காக ஜெபம் செய்ய ஆரம்பித்தால் பிசாசு தன் வாயை முடிக்கொண்டு ஓடிவிடுவான். எனவே உங்கள் மனதில் பதியும்படியாக மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், இந்த எதிர்மாறான உணர்வுகள் வரும்போது அவைகள் உங்களை மேற்கொள்ள விடாதீர்கள். உங்கள் யுத்தம் மனிதர்களோடு அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் தான் நமக்கு போராட்டம் உண்டு. உங்கள் சத்ருவான பிசாசை தான் அவன் யார் மூலமாயும் அவனால் கிரியை செய்ய முடியும். அவன் உங்கள் மூலமாக கிரியை நடப்பிக்க மற்றவர்கள் மேல் கோவப்படாதீர்கள். ஏனென்றால் உங்கள் மூலம் கூட அவன் கிரியை செய்யலாம். நானும் கூட. நாம் எல்லோருமே பிறரை புண்படுத்தும்படி பேசுகிறோம். நாம் தகாத முறையிலே கிரியை செய்து நடந்து கொள்கிறோம். நாம் பிறரிடம் நடந்து கொள்வதை விட அவர்கள் நம்மிடம் நடப்பதை குறித்து உணர்வோடு இருக்கிறோம். அதற்கு மாறாக இருக்க வேண்டும். மாற்றம் பெற நல்லதை சொல்கிறேன். இன்றைக்கு யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஆமென். எனவே மனிதர்களோடு நமக்கு யுத்தம் இல்ல, பிசாசோடு தான் இருக்கிறது. சகோதரி ஜாய்ஸ், உங்களை நம்பற, என் யுத்தம் பிசாசோடு தான். அப்ப பிசாசை நான் எப்படி ஜெயிக்கிறது? உங்களை புண்படுத்தியவர்களோடு அன்பா இருங்கள். ஒன்று சொல்கிறேன், அப்படி செய்ய வேண்டுமானால் உங்கள் உணர்வுகளை கட்டியாள வேண்டும். ஏனென்றால் உங்கள் உணர்வுகளில் ஒன்றும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கப் போவதில்லை. சொல்வது புரிகிறதா? உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் காரியத்தில் உங்கள் உணர்வுகள் ஒத்துழைக்காது. அவர்களை குறித்து பேசும்படி உணர்வீர்கள். ஆனால் இனிமேல் அவைகளை தவிர்க்கப் போகிறோம். ஏனென்றால் நமக்கு சுய கட்டுப்பாடு உண்டு. சொல்லுங்கள், எனக்கு சுய கட்டுப்பாடு உண்டு. நீங்கள் எல்லோரும் சொல்லவில்லையே. இவ்வாறு இருக்க உங்களை சிலர் முடிவெடுக்கின்றீர்கள். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், எனக்கு சுய கட்டுப்பாடு உண்டு. நம்முடைய மாறாத உணர்வுகளை குறித்து எனக்கு மிகவும் ஆச்சரியம். எனக்கு இது ஆச்சரியமான விஷயம்தான். படுக்கைக்கு நல்ல உணர்வுகளோடு செல்வதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து விட்டு பின்னர்
அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது மீண்டும் மதிய எரிச்சலோடு எழுந்திருப்பது என்ன புரிந்து கொள்ள முடியவில்லை. அல்லது நல்ல சிந்தனைகளோடு படுக்கைக்கு சென்று எழுந்திருங்கள். சில நேரங்களில் நல்ல உற்சாகத்தோடு படுக்கைக்கு சென்று எழுந்திருக்கும் போது சோர்வுடன் இருக்கும். அதாவது ஒரே இரவில் என்ன நடந்தது எனக்கு புரியல. எப்படி உணர்கிறோமோ அப்படியே நாம் வாழ்கிறோம் என்று அறிந்து கொண்டேன். நம் உணர்வுகளை சார்ந்திருப்பதால் எழுதலாம். சத்ருவினால் அழிக்கப்பட்டு கெடுக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. ஏனென்றால் ஒரு விசுவாசியின் முதல் சத்ரு அவன் உணர்வுகளே. எல்லாவற்றை காட்டிலும் தங்கள் உணர்வுகளை குறித்தே மக்கள் பேசுகிறார்கள். இதை பற்றி நாம் இப்போதே முடிவு செய்வோம். வேதாகமத்தின் தேவனை நாம் நம்பி போகிறோமா, அல்லது நம் உணர்ச்சிகளையே தேவனாக்கப் போகிறோமா? நிச்சயமாக நம் உணர்வுகள் தேவன் அல்ல, ஆனால் அவைகளை நாம் தேவனாக்கி விடுகிறோம். அர்த்தம் என்னவென்றால் அதற்கு நாம் அடிபணிந்து விடுகிறோம். நம் உணர்வுகளுக்கு கீழ்படுகிறோம். நம் உணர்வுகள் சொல்கிறபடி செய்கிறோம். ஆனாலும் நம் உணர்வுகள் இன்று வரையிலும் உண்மையை சொன்னதில்லை. பிசாசானவன் உணர்ச்சிகளின் மூலமாக நம்மை இயக்கி கட்டுப்படுத்த முயல்கிறான். வேதாகமம் சொல்வதை அறிந்து நம்முடைய உணர்வுகளுக்கு மேலாக வேதத்தை விசுவாசிக்க வேண்டும். வசனத்தை காட்டிலும் உணர்வுபூர்வமாக அறியாததையே நாம் நம்புகிறோம். என்னுடைய அடுத்த செய்தியை கேட்டால் ஒருவேளை நான் சொல்வது உங்களுக்கு புரியும். அநேகர் தேவனுடைய பிரசன்னத்தை உணராததால் அவர் அவர்களோடு இருப்பதை அறிவதில்லை. தாங்கள் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்காவிட்டால் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டோம் என்பதை உணர முடியாது. சில வேளைகளில் உணர்கிறவைகளை எல்லாம் நம்பக்கூடாது. சில வேளைகளில் உணராதவைகளையும் நம்பக்கூடாது. புரிகின்றதா? எபிரேயர் 4:12 சொல்கிறது, ஆத்மாவையும் ஆவியும் பிரிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அது சொல்கிறது, தேவன் பேசுகிற வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமாயிருக்கிறது, கிரியை செய்கிறதாயும் சக்தி அளிக்கிறதாயும் பலமூட்டுகிறதாயும் அது இருக்கிறது, இருபுறம் கருக்குள்ள பட்டயமாயும் ஆவியும் ஆத்துமாவையும் பிரிக்கக்கூடியதாயிருக்கிறது. விரிவாக்க வேதம் சொல்கிறது, ஜீவசுவாசமாகிய ஆத்துமா என்றும் அழியாத ஆவி நம் சுபாவத்தின் உள்ளான பகுதிகளையும் வெளிப்படுத்தி சலித்து பிரித்தெடுக்கிறது. ஆனால் ஆங்கில மூல மொழிபெயர்ப்பானது இப்படியாக சொல்கிறது, தேவனின் வசனம் மட்டுமே, தேவ வசனம் மட்டுமே ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்க நமக்கு உதவி செய்கிறது. அதன் அர்த்தம் என்ன? எது தேவனுடையது எது நம்முடையது என்பதை தேவ வசனம் மட்டுமே நமக்கு போதிக்க முடியும். என் ஆத்மாதான் நான், ஆண்டவரே ஆண்டவர், ஆனால் என் ஆத்மா நான் தான், உன் ஆத்மாதான் நீ. உனக்கு ஒரு ஆவி உண்டு. நீ மறுபடி பிறக்கும்போது பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவர் உன் ஆவியில் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் மூலம் உனக்குள் நீ தான் வாழ்கிறாய். உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற தெய்வ ஆவியினாலே வழிநடத்தப்படுவதும் கட்டுப்படுத்தப்படுவதுமே இதன் குறிக்கோள். ஆனால் இது நடப்பதற்கு நம் ஆத்மாவில் பெரிதான ஒன்று நடக்க வேண்டும். என் ஆத்மா என்றால் என்ன? என் சித்தமும் உணர்வுகளும் என் மனதுமே ஆத்மா. என் மனது நான் நினைப்பதை சொல்லும், தேவன் நினைப்பதை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தேவன் நினைப்பதை சொல்ல விரும்பினாலும் நாம் உணர்வுள்ளவர்களாக இல்லாவிட்டால் இது சாத்தியமாகாது. அநேகர் மாம்சத்திற்குரியவர்களாக, அதாவது ஆத்மாவிற்கு உரியவர்களாய் வாழ்கிறார்கள். சபையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், எபிரேயர் 4 என்ன சொல்கிறதோ அதைத்தான், ஆத்மாவையும் ஆவியையும் பிரிப்பது எப்படி, எது தேவனுடையது எது என்னுடையது என்பதை அறிந்து கொள்வது. என் மனது நான் நினைப்பதை சொல்லும், எனக்கு வேண்டியதை என் சித்தம் சொல்லும், என் உணர்வுகளை என் உணர்ச்சிகள் சொல்லும். நாம் அடிக்கடி அநேக நாட்கள் இப்படிப்பட்ட ஆழமற்ற மாம்ச அளவுகளில் வாழ்கின்றோம். ஆழம் என்பது மாம்சம். நம் ஆவியானது நம் அளவுகளின் படியான ஆழத்தில் இருக்கின்றது. இப்போது நாம் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். இதில் இயேசு ஆழத்திற்கு வரும்படி சிஷ்யர்களுக்கு தைரியம் தந்தார். ஆழத்திலே வலை போட்டு திரளான மீன் பிடிக்கும் உதாரணத்தை அவர் உபயோகித்தார். ஆனால் இன்றோ இதை ஆவிக்குரிய ரீதியில்
பார்க்கலாம். ஆழத்தில் திரளாக மீன் பிடித்த அந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்கப்படும் ஆவிக்குரிய விளக்கம் இதுவென்றே நான் நினைக்கின்றேன். இன்று நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டியது ஆவிக்குரிய ஆழத்திற்கு வாருங்கள் என்று. மாம்ச அளவுகளை விட்டு எழுந்து நீங்கள் விரும்பும் சந்திக்கும் உணரும் வட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள். தேவனுடைய அபரிமிதமான பிரசன்னம் உங்களை நிரப்பி அனுதின தேவைகள் தேவனால் சந்திக்கப்படும் அந்த திரளான ஆசீர்வாதத்திற்குள் நீங்கள் வாருங்கள். உங்களை எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அவர் சத்தத்தை நீங்கள் கேட்க விரும்புகிறார். ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். அறிவு ஞானம் குறித்ததான வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும் அவருடைய வழிகளையும் நீங்கள் அறிந்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறார். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறார். செழிப்பும் வளர்ச்சியும் அடைய விரும்புகிறார். ஆனால் அதை உங்கள் சொந்த விருப்பங்கள், வாஞ்சைகள், உணர்வுகள் இவைகளுக்கேற்றபடி நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போவது இல்லை. இதுவரை நான் சொன்னது புரிந்ததா? என் விருப்பம் என் எண்ணம், என் உணர்வு என் விருப்பம், என் எண்ணம் என் உணர்வு. உங்களையும் மற்றவர்களையும் சற்று நீங்கள் கவனியுங்கள். உங்களை நீங்கள் கவனியுங்கள். நான் பேசுவது எப்போதும் அப்படித்தான் இருக்கிறது. என் எண்ணம், என் விருப்பம், என் உணர்வு, என் விருப்பம், என் எண்ணம், என் உணர்வு. நான் நினைப்பதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் விரும்பியதையும் சொல்கிறேன். நான் இப்படியாக உணர்கிறேன். தினமும் இப்படித்தான் வாரத்தின் 7 நாட்களும் நினைக்கிறேன். என் விருப்பம் என் எண்ணம், என் உணர்வு என் விருப்பம், என் எண்ணம் என் உணர்வு. இயந்திர மனிதனைப் போல இயங்குகிறோம். நாம் எங்கு சென்றாலும் இயந்திர மனிதனை காண விரும்புகிறார்கள். ஒருவேளை இப்போது அவ்விதமாக செய்யும் எண்ணம் எனக்கு இல்லை. அது சரியான எண்ணம் இல்லை. அதனால் எனக்கு புரியவில்லை. எனவே ஆண்டவர் சொல்லாதவரை எதையும் நான் செய்ய மாட்டேன். ஒருவேளை பின்பு பார்க்கலாம். ஆனால் இதை கவனியுங்கள். என் விருப்பம் என் எண்ணம் என் உணர்வு என்ற வட்டத்திற்குள் நாம் வாழ்கிறோம். இப்படி இந்த வட்டத்தில் சிக்கிவிட்டால் தேவ சித்தத்தை நாம் விட்டுவிடுவோம். கொஞ்சம் யோவான் 5:30 பார்ப்போம். இது ஒரு ஆச்சரியமான வேத வசனம். இன்று இந்த வசனத்தை பற்றி நான் சிந்தித்தேன். உண்மையில் என் வாழ்க்கைக்காக இதை வைத்து நான் ஜெபித்தேன். ஏனென்றால் என் விருப்பம் எல்லாம் தேவ சித்தத்தின்படி நான் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதே. விசுவாசிகளான நம்முடைய வேலை அதுவே, தேவ சித்தத்தின்படி முடிவெடுப்பது. ஏனென்றால் ஆண்டவர் ஒன்றை செய்ய நினைக்கும் போது அவரோடு இணைந்து ஒத்துழைக்காவிட்டால் அதை அவர் பூமியில் நிறைவேற்ற மாட்டார். இதோ மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன் வைத்தேன், தெரிந்து கொள் என்கிறார். நமக்கு சுயாதீனத்தை தேவன் தருகிறார். இந்த சுயாதீனமே தேவ சாயலுக்குள் நம்மை மாற்றுகிறது. இந்த சுயாதீனம் இருப்பதினாலே பொம்மைகளைப் போல நாம் கிரியை செய்ய நம்மை கட்டாயப்படுத்துவது இல்லை. ஒவ்வொருவருக்கும் தனி சித்தத்தை தந்திருக்கின்றார். நம் உள்ளத்தின் ஆழத்திலே மெதுவாக இனிமையாக நம்மை தட்டி தூண்டி நடத்த விரும்புகின்றார். அவரின் சத்தத்தை கேட்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். அவ்வளவுதான். மெல்லிய அமர்ந்த சத்தம் என்பது எது சரி எது தவறு என்றும் நீங்கள் அறிந்து கொள்வதுதான். ஒரு சம்பாஷணையில் வேறு எதையும் நீங்கள் சொல்லக்கூடாது என்பது தெரியும். எதை பற்றியும் நீங்கள் பேசக்கூடாது என்றும் தெரியும். எப்போதும் என்னிடத்தில் மக்கள் என்ன சொல்கிறார்கள், இதை செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட மதியனமான காரியம் இது? இதை செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியும். ஆனால் இதை சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த பணத்தை செலவழிக்க கூடாதுன்னு தெரியும். ஆனால் இந்த நபரை குறித்து நான் பேசக்கூடாது என்று எனக்கு தெரியும். ஆனால் கவனியுங்கள். அந்த மேல் வரிசையில் இருக்கும் உங்களை பார்த்துதான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே இருப்பதால் தப்ப முடியாது. அநேக வேளைகளில் நாம் பேசும் போதே நமக்கு தெரியும், உள்ளத்தின் ஆழத்தில் நன்றாக தெரியும். ஆனால் அதை அசட்டை பண்ணாமல் அதன்படி ஜீவிக்க வேண்டும். நமக்கு பிடிக்கும் என்பதால் இஷ்டப்பட்டபடியை செய்து கொண்டிருக்க கூடாது. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இது மற்றொரு ஆவிக்குரிய ரகசியம். நீங்கள் தவறாக தெரிந்து கொண்டால் சரியான முடிவு ஒருபோதும் கிட்டாது. ஆமே. சூதாட்டத்தில் அப்படித்தான் செய்கின்றார்கள். வருவது வரட்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள்.
ஒருவேளை நான் ஜெயிப்பேன், ஒருவேளை நான் தோற்பேன். நாம் சூதாடாமல் முதலீட்டாளராக இருக்கவே தேவன் விரும்புகிறார். இன்றைய செய்தி உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும் பிரசங்கமாகும். உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிறதோ இல்லையோ அது முக்கியமல்ல, இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கப் போகின்றது. உணர்வுகள் சலன புத்தி உள்ளது. சில வேளைகளில் சந்தோஷம் இருக்கும், சில வேளையில் அப்படி இராது. சில வேளையில் அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், சில வேளைகளில் நம் உணர்வுகள் சலனப்படும் வேளையில் மறைந்துவிடும். தேவைப்படாத வேளையில் அவற்றின் பரிபூரணம் அதிகமாக இருக்கும். உணர்ச்சியின் தன்மைகளை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். தன்னடக்கத்தின் கனிகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதியில் அதிகமாய் நாம் சோதிக்கப்படப்படுகின்றோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதா அல்லது உணர்வது எப்படி என்பதை விசுவாசிப்பதா, எது என்பதை தீர்மானியுங்கள். சில வேளையில் ஜனங்களிடம் சொல்வேன், வேதத்தில் உள்ள தேவனுக்கா அல்லது உங்கள் உணர்ச்சியின் தேவனுக்கா? எதற்கு ஊழியம் செய்கிறீர்கள்? நம் உணர்ச்சியின் மூலம் பிசாசானவன் கிரியை செய்வதற்கு முயற்சிக்கின்றான். எல்லா வேளையிலும் அந்த உணர்ச்சிகளுக்கு அடிபணியவும் விரும்புகிறான். சிறு பிராயத்தில் நான் பாடுகள் அனுபவித்ததால் வித்தியாசப்பட்ட உணர்ச்சியினால் பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருந்தது. உணர்ச்சியின் வெளிப்பாட்டால் அவ்வகையான பாடுகள் உங்களுக்கு வரக்கூடாது. சிலர் தங்களின் தனித்தன்மையின் நற்குணத்தால் மற்றவரை விட அதிகம் உணர்ச்சி வசப்படுவார்கள். உங்களை நேசிக்கிறோம், உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளோம், உங்களுக்காகவே வாழ விரும்புகின்றோம். உணர்ச்சிகளோடு சரீர பிரகாரமாக பொருளாதார ரீதியில், மன ரீதியில், சமூக ரீதியில், ஆவிக்குரிய ரீதியில் உங்களின் எல்லா தேவைகளையும் முழுமையாக ஆட்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் கவலைப்படும் வழிகளில் எல்லாம் இயேசு குணப்படுத்த வல்லவராயிருக்கிறார்.